நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பழகுவதற்கு ஒரு நல்ல சிறந்த பண்பாளர், நல்ல மனம் படைத்தவர், நாடி வந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவரோடு ஒரு நெருங்கிய நட்பு கொண்டவர். நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மீது அபிமானம் கொண்டவர். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றில் மாபெரும் தலைவர்களோடு பழகிய அந்த இனிய பண்பாளர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இன்றைக்கு ஆனால் அவருடைய 87ஆம் ஆண்டு பிறந்த தின விழா இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு அவருடைய திருவுருவப்படத்திற்கு புகழஞ்சி செலுத்துவதை நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதர் வாழ்நாளில் எத்தனை காலம் நாம் வாழ்ந்தோம் என்பதை விட வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்திற்கு என்ன செய்தோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய ஐயா சிவந்தி ஆயத்தன் அவர்கள் தன்னுடைய தந்தையார் விட்டு சென்ற பணிகள், குறிப்பாக தினத்தந்தியை பொறுத்தவரை பட்டி தொட்டியெல்லாம் நம்முடைய தமிழுடைய பெருமையை, தமிழினத்தினுடைய பெருமையை, தமிழனுடைய அந்த பண்பாட்டை கொண்டு சென்ற ஒரு பெருமைக்குரியவர். பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய வகையில் தினத்தந்தி ஒரு பெரிய அளவுக்கு வந்து தன்னுடைய தந்தையார் வழியிலே அதை இன்றைக்கும் அதை வந்து கொண்டு சென்ற பெருமை நம்முடைய ஐயா சிவந்தி ஆயத்தனார் அவர்களை நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். சரி, பத்திரிகை துறையிலே கால் பதித்து முத்திரை பதித்தாலும் கூட அவர் ஒரு பன்முகத்தன்மை என்று கூட நாம் நிச்சயமாக சொல்லலாம். நான் அறிந்தவரை ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பராகவும், அதே நேரத்தில் ஒரு உற்ற சகோதரனாகவும் இருந்தவர் நம்முடைய ஐயா சிவந்தி ஆயத்தனார் அவர்கள். அவரை பொறுத்தவரை ஆன்மீகம், அதே போல் ஒலிம்பிக் சங்க தலைவர் விளையாட்டுகள், அதே போல் நம்முடைய நாட்டுப்புற விளையாட்டுகள் என்று சொன்னால் இந்த கபடியெல்லாம் வந்து பொதுவாக வெளியிலே தெரியாது. ஆனால் கபடி போன்ற விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கூட ஒரு உலகம் முழுமையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே அது வந்து அந்த கபடி போட்டி அழிந்துவிடக்கூடாது என்பதிலே ஒரு தனித்தன்மையோடு அக்கறை காட்டி விளையாட்டுத் துறையிலும் ஒரு முத்திரை பதித்தவர் நம்முடைய ஐயா சிவந்தி ஆயத்தனார் அவர்கள். எனவேதான் அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய புகழை போட்டுகின்ற வகையிலே ஒரு மணிமண்டபம் அமைத்து அவருடைய புகழுக்கு பெருமை சேர்த்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இது வந்து கோர்ட் ஆர்டர், இது கோர்ட் ஆர்டர், நான் என்னங்க சொல்ல முடியும். நீதிமன்ற உத்தரவு என்பது அது குறித்து யாரும் விமர்சனம் செய்ய முடியாது. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது, அது சில கண்டிஷனோடு கொடுத்துருக்குது. அதாவது எந்த கம்பும் ஏந்தி செல்லக்கூடாது, அதே போன்று பல கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதான் நீதிமன்ற உத்தரவு என்று நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லும்போது அது குறித்து வந்து எங்களுடைய கருத்து எதுவும் நாங்கள் வந்து சொல்ல விரும்பவில்லை. ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற ஆளுமைகள் இருக்கும்போது கூட தமிழகத்தில் இப்படி நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு சீமானம் சட்டம் சொல்லியிருக்காரு. அதுதாங்க, இப்போ ஒரு நீதிமன்றத்தை வந்து விமர்சனம் செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. எனவே வந்து ஒரு கண்டெம்ட் வந்து கண்டனம் வந்து வருகின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எனவே நீதிமன்றத்தை வந்து நாம் வந்து அந்த உத்தரவை வந்து எல்லோரும் வந்து ஒரு மதிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எனவே நீதிமன்ற உத்தரவு என்பது வந்து அது குறித்து நாங்கள் என்ன போய் அதை கருத்து சொல்ல முடியும், அது அவருடைய கட்சியுடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. எங்களுடைய கட்சியினுடைய கருத்து என்பது வந்து இது நீதிமன்றம் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறது தான். இல்லை, இப்போ திமுகவை பொறுத்தவரை ரெட்டை விடும், அதனால் அரண் சொல்லுவாங்க. அவங்க வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துறாரு. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமுதாய சகோதரெல்லாம் சரி, முதல குத்தி பழக்கம். ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் எங்களை காட்டின உங்களுக்கு நண்பர்கள் வேறு யாருமே இருக்க முடியுன்னு வாங்க. உண்மையிலே பார்த்தனா ஒரு தோளோடு தோல் நிற்கிற ஒரு நண்பர்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வடக்கே வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் இருந்ததா? இந்துக்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவ சமுதாய மக்களும் சரி, ஒன்றுபட்ட சகோதரராக வாழ்ந்து ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்கலை. சட்ட ஒழுங்கு அந்த மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்கி உடுக்கி எந்த பிரச்சனை வராமல் பொதுமக்களுக்கு அமைதியை வந்து கொடுத்தார் யார்? நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இதே ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு மலர் நினைவுகள் போங்க. அந்த மலர் நினைவு 98ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் வந்து அத்வானி திரு அத்வானி வரும்போது ஒரு குண்டு வெடிக்குது. குண்டு வெடிச்சு என்னாச்சு, ஆட்சியை கல்ச்சரை போகிறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சிரமப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள்,
டிசம்பர் 6 வந்ததாலே போதும் டிஎம்கே பிரியில். அது ஆட்டோவில் வந்து ஒரு ஒரு குர்தா போட்டிருக்க பெண்மணி வந்து போனால் கூட அதையும் தூக்கி பார்ப்பாங்க. பர்தா போட்டுட்ருக்க பெண்மணியை குண்டு வெடிப்பு இது முகத்தை பார்ப்பது, அது வீட்டுக்குள்ளே வந்து 6 மணிக்கு மேலே அத்துமீறி நுழைவது, அப்புறம் வந்து மசூதிக்குள்ளே செல்வது, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து டிஎம்கேவில் நடந்தது. அப்படி நடந்த ஒரு விஷயத்தை இவர்கள் என்ன வந்து அன்றைக்கி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி இஸ்லாமிய மக்களுக்கு முழு பாதுகாப்பரனாக திகழ்கின்ற ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு பாரு, இன்றைக்கி தொடர் குண்டு வெடிப்புகள், இது எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் அலுவலகம் சரி, பிஜேபி அலுவலகம் சரி, இல்லை வந்து நாம் தமிழர் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும் சரி, வன்முறையை வந்து யாருமே வந்து அது வந்து கையில் எடுக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரை. ஸோ வன்முறைக்கு வன்முறை வந்து தீர்வாகாது. எனவே அந்த வகையில் இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு இன்றைக்கி வந்து குண்டுவெடிப்பு கலாச்சாரங்கள்லாம் இன்றைக்கி திமுக ஆட்சியில் சர்வசம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒன்று தெரியுது, இன்றைக்கி இன்றைக்கி இதாச்சு எதை நோக்கி போயிட்டுருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லும்போது இந்திய அரசமைப்பு சட்டம் 356 நோக்கி தான் போயிட்டுருக்கு. கான்ஸ்டியூஷன் எடுத்து பாருங்கள், 356 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு 356 நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு வன்முறையை கட்டுப்படுத்தணும், பொதுமக்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்தணும், பொதுமக்களுக்கு வந்து ஒரு எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றது கவனம் செலுத்துறது. ஒரே நோக்கம் வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் மீது பொய் வழக்கு போட வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்பு தான் இருக்குது. எனவே அந்த வகையில் நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி, இது வந்து மத்திய அரசு எடுக்கின்ற நடவடிக்கை. ஸோ இது வந்து பிஜேபிக்கு கேளுங்க. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு அரண் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய மக்களுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இருக்கு, அவ்வளோதானே. இல்லைங்க, இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள், அதாவது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற நிலை தான் இன்றைக்கி வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து உணர்ந்து இன்றைக்கி அதுக்கு வந்து வெளிப்படையாக தான் இன்றைக்கி வந்து அங்கங்கே வந்து இப்போ இன்றைக்கி இப்போ ஒரு கப்பல்லே இன்றைக்கி வந்து மலேசியாவில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டன் நினைக்கிறேன், 10 டன் போதை பொருள் அது வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு இன்றைக்கி தூத்துக்குடியில். அதே மாதிரி இப்போது இது வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க, நேற்று பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை கப்பல் வந்தது, இன்றைக்கி எத்தனை கப்பல் வந்தது? அப்போ இதில் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களெல்லாம் ஏன் வந்து இந்த காவல்துறை கைது செய்யலை? அவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் வந்து இந்த அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டலை? அப்போ வந்து ஒரு தடவை இது 10 டன் மாட்டியிருக்குன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை டன் மாட்டியிருக்கு? அதே மாதிரி போதைப் பொருள் நடமாட்டம், அது உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இன்றைக்கி வந்து செயின் பறிப்பு சம்பவங்கள் கொலை, இன்றைக்கி திமுககாரங்களே பாதுகாப்பு இல்லை. அப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி திமுக பாதுகாப்பு இல்லையே. இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் இன்றைக்கி வந்து தாம்பரத்தில் இன்றைக்கி வெட்டி கொல்லப்படுறாரு. இன்றைக்கி எத்தனை பேர் டிஎம்கே ஆள் இன்றைக்கி வெட்டி கொல்லப்படுறாங்க? அவங்க கட்சிக்காரர்களையே பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்துதா, கொடுக்கலையே இன்றைக்கி? அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு தனி மனித உரிமை முழுமையான அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியில் இல்லை. தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் எப்படி வந்து ஒரு சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு குட்டிச்சோராக்கிய மாநிலம், குட்டிச்சோரா உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்பதை தெரிவித்து விடுவோம். இல்லை, அதாவது பொதுவாக வந்து அரசியலுக்கு பொறுத்தவரை சொல்கிறேன், புரியுதுங்களா? ஒரு பகுத்து உணர்ந்து ஆய்ந்து எது நல்லது எது கெட்டது அதை வந்து செய்வதற்குரிய ஒரு தலைவர்கள் இருக்கணும். இப்போ பெருந்தலைவர்னா அவர் படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாடலில் உண்டு. பாடலில் உண்டு தான் நம்முடைய பெருந்தலைவர் நம்ம சொல்ல முடியும். அதனால் அரசியலை பொறுத்தவரை மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு அடிமட்ட தொண்டன் அடிமட்ட மக்களுடைய பல்ஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது அவனுடைய நாடி துடிப்பை அறிந்து அவன் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற தலைவர்கள், அப்படி தான் நாட்டுக்கு தேவை. அதனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு எம்எஸ்சி வேணும், பிஎஸ்சி வேணும், பிஏ வேணும், பிடெக் வேணும், அதுக்கப்புறம் வந்து பிஜி படிச்சிருக்கணும், யூஜி படிச்சிருக்கணும், இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது இன்றைக்கி. இல்லை, அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு போகிறாரு, இப்போ என் கருத்து இதை எடுத்துங்க, அவ்வளோதான், மாறுபட்டு தானே இருக்கோம் நாங்கள், அதை போடுங்க. ஆ ஓகே அன்பழகன், எது
உங்களுக்கு உங்களுக்கு உனக்கு என்னதான் கருத்து போறேன்னு பாரு ஏன்னா வெளியில ஃப்ரெண்ட்லியா தானே பேசுறேன் இப்போ நீங்களே வீடியோ எடுத்தீங்க இல்லையா அதான் அரசியல் வேற நட்புன்றது வேற அரசியல்ல வந்து அந்த பண்பு எப்போதும் வளர்த்துக்கிறோம் எப்போதும் என்ன பொறுத்தவரை அப்படிதான் என்ன பொறுத்தவரை பார்த்தா எல்லோருடைய எல்லோரோட ஃப்ரெண்ட்லியா போறவரு புரியுதா ஆனா அதே நேரத்துல எங்க கட்சியும் எங்க தலைவர்களை பத்தி சீன்னா ஒரு பதிலடி கொடுக்க நிச்சயமா தயங்க மாட்டோம் இல்லையா தக்க பத
இருக்கிற ஒரு ரிமோட் முதலமைச்சர் அவரை போல கிடையாது. ஓகே.